இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்துல நம்ம பார்க்கக்கூடியது சார், வீடுங்கிறது ஒரு பெரிய யோகம் சார். நாங்கள் சின்ன வயசுல பார்த்துட்டோம்னா அந்த குழந்தைகள்லாம் வீடு கட்டி பழகும், வீடு வாங்கிட்டோம், இடம் வாங்கிட்டோம், அதில் எத்தனை பிரச்சனை இருக்கு தெரியுமா? இப்படி சொல்றதா ஏராளமான பேர் இருக்கீங்களா இல்லையா? இப்போ வீடுங்கிறது எல்லாத்துக்கும் பிரியங்க. எங்கே போனாலும் சார் வீட்டுக்குள்ளே வந்தால் எனக்கு ஒரு திருப்தி. நிறைய பேர் ஆஃபீஸுக்கு வந்தால் எனக்கு ஒரு திருப்தின்னு சொல்லுவாள். ஆஃபீஸ் இடமாற்றம் பண்ணோம் சார், எல்லாம் நல்லா இருக்கு, அந்த இடம் தான் சார் சரியில்லை. வாஸ்து சாஸ்திரங்கிறது ஜோதிடத்தினுடைய உபசாஸ்திரம்தான். ஒன்று, இந்த வாஸ்து சாஸ்திரத்துக்கு ஜாதகங்கிறது ரொம்ப பிரதானம். நம்பர் டூ, நம்பர் த்ரீ, ஏன்னா நாலாம் இடம் தான் இந்த வாஸ்து அப்படின்னு சொல்லக்கூடியது. வாஸ்து புருஷர் அப்படின்னு சொன்னால், இது நம்ம புராணங்களில் நம்மளுடைய கதைகளுக்கு உரிய ஒரு அற்புதமான சாஸ்திரம் தான். ஃபஸ்ட்டு பூமி சாஸ்திரம், அதுக்கப்புறம் தான் வாஸ்து சாஸ்திரம், மனையடி சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் அப்படியே பின்னாடி போய் பார்த்தோம்னா அந்த காலத்தில் மனையடி சாஸ்திரம் இந்த பூமியில் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கும், அடுத்தது பார்த்துட்டேன்னா போர்வெல் போடுறதுக்கும் இருந்தாங்க. பூமிக்கடியில் இருக்கக்கூடிய பொருட்கள் இதை பற்றி பேசுகிறவங்க இருந்திருப்பாங்க இல்லையா. பெரிய அரண்மனையெல்லாம் இருந்திருக்கு, இந்த இடத்துல என்ன வரணும், அந்த இடத்துல என்ன வரணும் அப்படிலாம் பார்க்கல. ஆனால் இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய ஃப்ளாட் சிஸ்டம் அப்படி கிடையாது. ஆரோக்கியத்தை பாதிக்காத அளவுக்கு நம்ம என்னென்ன பண்ணிக்கிறோங்கிற சின்ன சின்ன விஷயத்தை நம்ம பார்த்து பார்த்து பண்ணுறோம் இல்லையா. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு நல்ல வீடாக அமையணும் சார். ஃப்ளாட்டில் இருக்கிறவா எனக்கு தனி வீடாகும், தனி வீட்டில் இருக்கிறவா எனக்கு தோட்டம் வரணும், எனக்கு இறைவன் அந்த அனுகிரகத்தை கொடுக்கணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுருக்கிறவா நான் சொல்லக்கூடிய விஷயத்தை பண்ணிக்கோங்க. ஒரு அழகாக சிகப்பு துணி இல்லைன்னா வாழை இலை, ஒரு தாம்பாளம், அதில் ஒரு தீபத்தை, தீபம்னா ரெண்டு தீபம், நெய் தீபத்தை ஏற்றிக்கோங்க. ஏற்றிண்டு மஞ்சள் குங்குமம் ரெண்டையும் கலந்துக்கோங்க. வாஸ்து புருஷரை மனசில் நினச்சிக்கோங்க, செவ்வாய் பகவானை மனசில் நினச்சிக்கோங்க. செவ்வாய் தான் பூமிக்காரகன்னு சொல்லுவார். அடுத்து வீட்டுக்கு குரு பகவான், செல்வத்துக்கு சுக்கர பகவான், வாஸ்து புருஷர், செவ்வாய் பகவான், அடுத்தது குரு, அடுத்தது சுக்கர பகவான் மனசில் வேண்டிக்கும். ஃபஸ்ட்டு பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க, சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க, பிள்ளையாருக்கு நல்லா வேண்டிக்கோங்க. நான் சொல்கிறேன், இதெல்லாம் பண்ண முடியல சார், நான் வந்து வெளியூரில் இருக்கேன், நான் வந்து பேச்சுலராக இருக்கேன், எங்கள் அம்மா வீடு வேணும்னு சொல்லின்னு இருக்கா, எனக்கு சௌரியப்படாது, நான் இதை பண்ண முடியாதுன்னா மனதார இந்த மந்திரத்தை சொல்லுங்க போதும். பிள்ளையார் பூஜை பண்ணதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு வெத்தலைப்பாக்கு பழம் நைவேத்தியம் தனியாக பண்ணுங்க, அதுக்கப்புறம் இன்னொரு வெத்தலைப்பாக்கு பழத்தை வச்சுக்கோங்க. இந்த தீபத்துக்கு அழகாக தீபத்துக்கு முன்னாடி அந்த தாம்பாளத்தில் சிகப்பு துணியை கீழே வச்சுருப்பேன், மேலே தாம்பாளம், தாம்பாளத்துக்கு மேலே இந்த ரெண்டு தீபம். சிகப்பு ஏன் சொன்னேன் அப்படின்னு கேட்டேன்னா, செவ்வாய்க்குண்டான நேரம், செவ்வாய் தான் பூமிக்காரகர், அதனால். அடுத்தது வாஸ்து புருஷனை மனசில் வேண்டிட்டு, பிரம்மாவை மனசில் வேண்டிட்டு, செவ்வாய் பகவானை வேண்டிட்டு, குருவை வேண்டி, சுக்கர பகவானை வேண்டி, ரவி மண்டல லவர்த்தினே நமஹ, ஓம் ரவி மண்டல லவர்த்தினே நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும். ஓம் வாஸ்து புருஷாய நமஹ, பூமி காரகாய நமஹ. இந்த மூணு விஷயத்தை மட்டும் சொல்லுங்க, ரவி மண்டல லவர்த்தினே நம, வாஸ்து புருஷாய நம, பூமி காரகாய நம, வேண்டிக்கோங்க, மனசார வேண்டிக்கோங்க. வீடுங்கிறது யோகம், நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு போகிறது நம்மளுடைய சொத்துக்கள், நம்ம சேர்த்து வச்சது, அதற்கு மேலே அருள் இறைவனுடைய அனுகிரகம் இல்லையா. சரி, இதெல்லாம் வேண்டிண்டு கடைசியில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தீபத்தை எடுத்து சுவாமி ரூமில் வச்சுண்டு, அதற்கு முன்னாடி நைவேத்தியமெல்லாம் பண்ணி பூ தீபாரணம்லாம் காமிச்சிருவேன், அப்புறம் வடக்க பார்த்து கொஞ்சம் நகர்த்திடுவேன், அதுக்கப்புறம் அந்த தீபத்தை எடுத்து தனியாக வச்சுட்டு அந்த சிகப்பு துணியில் நீங்கள் நைவேத்தியம் பண்ண வெத்தலை பாக்கு பழமெல்லாம் இருக்குது பத்தலா, அதை அழகாக கொண்டு போய் மண் இருக்கிற இடத்துல லேசாக கொஞ்சம் தோண்டி உள்ளே வச்சுருக்கோம். ஏன்னா வாஸ்து புருஷருக்கு அந்த வாஸ்து நாள் அன்னைக்கு நைவேத்தியம், யாரெல்லாம் பூமி பூஜை பண்ணுறாலோ அதுதான் அவருக்கு உணவாம். இப்போ ஈசான்ய மூலையில் அதை கட்ட வேண்டாம், சிவப்பு துணியை கட்ட வேண்டாம், அப்படி திறந்து ஈசான்ய மூலையில் உள்ளே வச்சு அதை மூடிவிடலாம். அவ்வளோ விசேஷம், இதை பண்ணி பாருங்க, உங்களுடைய பக்திக்கு நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. மனம் அது கூட தெய்வீகத்தன்மை இரண்டும் சேரும்பொழுது அற்புதமான பலன்களை கொடுக்கும்னு நிறையா நபர்கள் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம், அது உண்மையும் கூட. அது மட்டும் இல்லாத இந்த சத்சங்கம் நிறையா பேர் பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த ஜோதிஷ சத்சங்கம். நான் பஞ்சாங்கம் எப்படி பார்க்கறது, நல்ல நட்சத்திரம் என்ன, உகந்த நட்சத்திரம் என்ன,
வெற்றி நட்சத்திரம் என்ன, இது சரியில்லைங்கிற நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத சென்னையில் நேரடியாக ஜோதிட சத்சங்கம் ஆன்மீக தகவல் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஆன்மீக தகவலில் பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். இதற்கு உங்களுடைய பேர் 7397394829, ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான், டைரக்ட் கிளாஸ் தான். வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க, டோக்கன் நம்பர் தருவாங்க, அந்த ஒரு டோக்கன் நம்பரை வச்சுக்கோங்க, ரெஜிஸ்டர் நம்பரை வச்சுக்கோங்க. நீங்கள் நிச்சயம் பங்கு பெறலாம். மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா வெற்றி, வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.